சென்னையில 72 இடங்கள்லயும் கோவையில 2 இடங்கள்லயும் தமிழகத்துல மொத்தம் 74 இடங்கள்ல வருமான வரித்துறையினர் சோதனையில ஈடுபட்டு வராங்க. சரவணா ஸ்டோர், ஜி ஸ்கொயர், லோட்டஸ் குரூப் மற்றும் ரேவதி குரூப் இவங்களுக்கு சொந்தமான இடங்கள் தான் அந்த 74 இடங்களும். பெரம்பூர்ல இருக்கிற ரேவதி ஸ்டோருக்கு சொந்தமான நகைக்கடை மற்றும் ஜவுளி கடை, சூப்பர் மார்க்கெட் இப்படின்னு எல்லா இடத்திலையும் சோதனை நடைபெற்று வருது. இதே போல டி நகர், பாடி போன்ற இடங்கள்ல இருக்கிற சரவணா ஸ்டோர்லயும் ரெய்ட் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சரவணா ஸ்டோருடைய உரிமையாளர்களுடைய வீட்லயும் வருமான வரித்துறையினர் சோதனையில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரி செலுத்தாததை பத்தி சரவணா ஸ்டோருடைய உரிமையாளர்கள் வீட்டுல சோதனை நடந்திருக்கு. அந்த சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் அடிப்படையில இப்போ இந்த சோதனையை நடத்திட்டு இருக்காங்க. சரவணா ஸ்டோர் நிறுவனத்துடைய எல்லா நிறுவனங்கள்லயும் ரெய்ட் நடந்து வரதால எல்லா நிறுவனங்கள்லயும் விற்பனை நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால சரவணா ஸ்டோருக்கு வந்த வாடிக்கையாளர்கள் எல்லாரும் ஏமாற்றத்தோட திரும்பி போயிட்டு இருக்காங்க. சுமார் 200 மேற்பட்ட அதிகாரிகள் இந்த வருமான வரி சோதனையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தகவல் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு.